அன்பார்ந்த வானவர்களே வணக்கம் நம்ம இப்போ வேதி பிணைப்பு அப்படிங்கிற பாடத்தை படிச்சுக்கிட்டு இருக்கோம் கடந்த வகுப்புல நம்ம என்னெல்லாம் பார்த்தோம் ஞாபகம் இருக்கிறதா அணுக்கள் எதற்காக ஒன்றோடொண்டு இணைகிறதுன்னு பார்த்தோம் சரியா அணுக்கள் எவ்வாறு ஒன்றோடொண்டு இணைகிறதுன்னு படிச்சிருக்கோம் அப்ப அணுக்கள் எதற்காக ஒன்றோடொண்டு இணைகிறது அணுக்களின் வெளிப்புற செல்லில் எண்மை எலக்ட்ரான் கட்டமைப்பை பூர்த்தி செய்வதற்காக அவ்வாறு எண்மை எலக்ட்ரான் கட்டமைப்பை பூர்த்தி செய்யும்போது அந்த அணுவிற்கு என்ன தன்மை அதிகமாக இருக்கும் நிலைத்தன்மை அதிகமாக கிடைக்கும் அப்போ ஒரு அணுவிற்கு நிலைத்தன்மை கிடைப்பதற்காக அணுக்கள் ஒன்றோடு ஒன்று இணைகிறது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் எவ்வாறு அணுக்கள் இணைகிறது அணுக்கள் இணையும் பொழுது எலக்ட்ரானை பரிமாற்றம் செய்வதன் மூலமாகவோ அல்லது எலக்ட்ரானை பகிர்ந்து கொள்வதன் மூலமாகவோ எனது எண்மை எலக்ட்ரான் கட்டமைப்பை பூர்த்தி செய்யும் படித்தோம்ல எண்மை எலக்ட்ரான் கட்டமைப்பு நிறுத்தம் ஆ வெளிப்புற எத்தனை எலக்ட்ரான் எட்டு எலக்ட்ரானை பூர்த்தி செய்யும் தன்மையை நம்ம எண்மை எலக்ட்ரான் ஒரு அணுவின் வெளிப்புற சொல்ல எட்டு எலக்ட்ரான் இல்லைன்னா அணுக்கள் வேதிவினைக்கு உட்பட்டு எண்மை எலக்ட்ரான் கட்டமைப்பை பூர்த்தி செய்யும்னு பார்த்தோம் அப்போ வேதிவினையில் ஈடுபடும் பொழுது அணுக்களுக்கு இடையே ஒரு ஈர்ப்பு விசை வரும்னு படிச்சிருந்தோம் அந்த ஈர்ப்பு விசை நம்ம என்ன பேரில் சொன்னோம் ஆ என்ன பேரு பிணைப்புன்னு படித்தோம் அப்ப வேதிப்பிணைப்பு என்ன மூலக்கூறில் உள்ள அணுக்களை ஒன்றோடு ஒன்று சேர்த்து வைக்கும் விஷயம் வேதிப்பிணைப்பு படிச்சோம் வேதிப்பிணைப்பை பார்த்தோம் இரண்டு வகையான வேதிப்பிணைப்புகள் யாவை ஒன்று அயனி பிணைப்பும் இன்னொன்னு என்னது சக பிணைப்பும் இவ்வளவு தான் நம்ம முதல் கிளாஸ்ல அது இந்த இரண்டாவது பாடத்தின் முதல் வகுப்பில் படிச்சிருந்தோம் அப்ப இதற்கு எல்லா நோட்டுகளை உங்க அறிவியல் குறிப்பீட்டுல என்ன பண்ணும் எழுதி வச்சுருக்கோம் எழுதி வச்சு நன்றாக என்ன பண்ணும் படிக்கையும் செய்யணும் தொடர்ந்து நான் ஒரு ஹோம்ஒர்க் கொடுத்திருந்தேன் ஞாபகம் இருக்கிறதா அந்த ஹோம்ஒர்க் என்னென்னு எல்லாரும் செஞ்சுட்டீங்களா ஆ எல்லாரும் நீங்க உங்க ஹோம்ஒர்க் எல்லாம் செஞ்சுருக்கீங்க அதை இப்ப என்ன பண்ண போறோம் நம்ம சரியா இல்லையாங்கிறத பரிசோதிக்க போகிறோம் என்ன ஹோம்ஒர்க் கொடுத்திருந்தேன் ஒரு அட்டவணையில சில தனிமங்களும் அதன் குறியீடும் அந்த அந்த தனிமங்கள் சேர்ந்து உருவாகும் சேர்மங்களுடைய வேதி வாய்ப்பாட்டை எழுதி இருந்தேன் உங்ககிட்ட நீங்க எல்லாம் எழுதியிருக்கீங்க அதை இப்ப நம்ம சரியான பார்க்க போகிறோம் முதல்ல சோடியமும் குளோரும் இணைஞ்சா சோடியம் குளோரைடு அப்படிங்கிற சேர்மம் உருவாகும் அதன் வேதி வாய்ப்பாடு எண்ண

அடுத்ததாக மெக்னீசியமும் குளோரினும் சேர்ந்தா மெக்னீசியம் குளோரைடு அதன் வேதி வாய்ப்பாடு எம்ஜி சிஎல் டூ இந்த ஒரு ஒர்க் நான் அவங்க கூட கொடுத்துருந்தேன் இது நீங்கள் என்ன பண்ணணும் எழுதியிருக்கிறதெல்லாம் சரியாங்கிறது இப்போ நான் சொன்னதை வச்சு நீங்க என்ன பண்ணிக்கணும் கரெக்ட் எழுது உங்கள் நோட்டில் திருத்தி எழுதிக்கணும் தொடர்ந்து நம்ம இப்போ நம்ம பார்த்த சில வேதி வாய்ப்பாடு பார்த்தோம்ல சோடியம் குளோரைடு மெக்னீசியம் ஆக்சைடு சோடியம் ஆக்சைடு இப்படி சில சேர்மங்களை பார்த்தோம் இந்த சேர்மங்கள் எல்லாம் எவ்வாறு உருவாகிறது அல்லது இதில் உள்ள பிணைப்புகள் எந்த வகையான பிணைப்புகள் நம்ம அப்படிங்கிற பார்க்கலாமா இப்ப நம்ம சோடியம் குளோரைடு உருவாகும் விதத்தை படிக்கலாம் இந்த கிளாஸ் நம்ம என்ன போறோம் சோடியம் குளோரைடு உருவாகும் விதத்தை படிக்க போகிறோம் நோட்ல நீங்க சோடியம் குளோரைடு உருவாகும் விதம் அப்படின்னு ஒரு தலைப்பு போட்டுக்கோங்க பார்ப்போம் எல்லாரும் உங்க நோட்ல எழுதிட்டீங்களா சோடியம் குளோரைடு உருவாகும் விதம் எழுதிட்டா ஆ ஓகே அப்ப சோடியம் குளோரைடின் வேதி வாய்ப்பாடு என்ன நம்ம இப்ப படிச்சதா உண்டு என் அப்ப இந்த சோடியம் குளோரைடில் எந்தெந்த தனிமங்கள் இருக்கு சொல்ல முடியுமா எதெல்லாம் இருக்கு அந்த வாய்ப்பாடு பார்த்து சொல்லாமே ஆ எதெல்லாம் இருக்கு சோடியமும் குளோரினும் இணைக்கிறது அப்ப சோடியம்ங்கிற அணுவும் குளோரினும் இணைஞ்சதுன்னா நமக்கு என்ன கிடைக்கும் சோடியம் குளோரைடு அப்படிங்கிற சேர்மம் உருவாகிறது அப்ப சோடியமும் குளோரினும் எவ்வாறு இணைந்து சோடியம் குளோரைடு உருவாகிறது அதை தான் நம்ம இந்த கிளாஸ் படிக்க போகிறோம் இப்போ சோடியத்தை பத்தி என்னெல்லாம் தெரியும் நமக்கு சோடியம் அப்படிங்க அணுவை பத்தி நமக்கு என்னெல்லாம் தெரியும் என்னெல்லாம் தெரியும் அணியன் நமக்கு தெரியும் எத்தனை அணியன் எத்தனை பிடிச்சிருக்குங்க அணியன் பதினொன்னு சோடியத்துக்கு எத்தனை பதினொன்னு உங்களுக்கு தெரியுமில்ல சோடியத்தின் அணியன் பதினொன்னு உங்க நோட்டில் குடிச்சுக்கோங்க சோடியத்தின் அணியின பதினொன்று அதே மாதிரி அணியன் தெரிஞ்ச நமக்கு என்னெல்லாம் எழுத முடியும் அதன் புரோட்டான் எண்ணிக்கை எழுதலாம் எலக்ட்ரான் எழுதலாம் நியூட்ரான் எழுதலாம் இல்ல அப்போ சோடியத்தின் எத்தனை எலக்ட்ரான் இருக்கும் பதினொன்னு எலக்ட்ரான் இருக்கும்ல இல்ல அப்ப சோடியத்தின் எலக்ட்ரான் எண்ணிக்கை எத்தனை பதினொன்று இப்ப சோடியத்தின் எலக்ட்ரான் எண்ணிக்கை தெரிஞ்சதுன்னா நமக்கு என்ன செய்ய முடியும் அடுத்து எலக்ட்ரான் கட்டமைப்பு எழுத முடியுமா முடியும் எலக்ட்ரான் கட்டமைப்பு வேணும் எழுத முடியும் அப்ப சோடியத்தின் எலக்ட்ரான் கட்டமைப்பு உங்க நோட்ல குறிச்சு வைங்க பார்ப்போம் எல்லாரும் எழுதிட்டுங்களா எல்லாரும் எழுதணும் சொல்ல சொல்ல எல்லாரும் எழுதி வரணும் அப்ப சோடியத்தின் எலக்ட்ரான் கட்டமைப்பு பதினொன்னு எலக்ட்ரான் இருக்கு எழுதுங்க பார்ப்போம் எழுதியாச்சா அந்த எழுத சொல்லுங்க ரெண்டு எட்டு ஒன்று சரிதானே முதல் செல்ல ரெண்டு எலக்ட்ரான் அடுத்த செல் எட்டு எலக்ட்ரான் அடுத்த செல் ஒரு எலக்ட்ரான் அப்போ சோடியத்திற்கு எலக்ட்ரான் கட்டமைப்பும் நம்ம எழுதிட்டோம் பின் எத்தனை ப்ரோட்டான் இருக்கு இல்லை பதினொன்று ப்ரோட்டான் இருக்கு நியூட்ரான் எத்தனை இருக்கு பன்னிரெண்டு நியூட்ரான் இருக்கு அப்போ இவ்வளோ தகவல்கள் தெரிஞ்சதுன்னா இவ்வளோ தகவல் நம்ம ஏற்கனவே படித்தது நமக்கு ஒன்று ஞாபகப்படுத்தி பார்க்குறோம் இதெல்லாம் தெரிஞ்சுன்னா அதன் போர் அணுமாதிரியே வரைக்க முடியுமில்ல உங்களுக்கு அப்போ போர் அணுமாதிரியை வரங்க இப்போ சோடியத்துக்கு போர் அணு மாதிரியை உங்கள் நோட்டில் வரங்க பிரச்சங்களா அப்ப சோடியத்தின் போர் அணுமாதரியை கொன்னு பாருங்க என்ன கொடுத்துருக்குங்க பாருங்க இதுதான் சோடியத்தின் போர் அணுமாதிரி அப்ப நம்ம வரைச்ச இந்த போர் அணுமாதிரியும் இங்கே கொடுக்கப்பட்டல போர் அணுமாதிரியும் ஒரே மாதிரி தானே இருக்கு ஓகே அடுத்து நம்ம குளோரினை பத்தி அதன் தகவல்கள் எல்லாம் நம்ம நோட்ல குறிக்க போறோம் குளோரின் அனயன் எத்தனை பதினேழு யார் சொன்னா கரெக்டா சொன்னேழு எத்தனை எத்தனை எலக்ட்ரான் இருக்கும் பதினேழு இருக்குமில்ல டோட்டானும் பதினேழு இருக்குமில்ல நியூட்ரான் நியூட்ரான் இருக்கிறது அப்ப எலக்ட்ரான் எண்ணிக்கை தெரிஞ்சுன்னா நம்ம உடனே என்ன ஓடணும் அதன் எலக்ட்ரான் கட்டமைப்பு எழுதணும் எழுதிக்கோம் எலக்ட்ரான் கட்டமைப்பு எழுதி ஆ எழுதி நமக்கு சொல்லலாம் ரெண்டு எட்டு ஏழு அப்ப குளோரினின் எலக்ட்ரான் கட்டமைப்பு ரெண்டு எட்டு ஏழு இது இவ்வளவு தகவல்களை தெரிஞ்சு வேணாம் நமக்கு என்ன பண்ணா குளோரினுடைய போர் அணு மாதிரி நமக்கு வரைக்க முடியும் அதையும் உங்க நோட்ல குளோரின் போர் அணு மாதிரி வரைங்க பார்ப்போம் குளோரின் அணுவின் போர் அணுமாதிரியை உங்க நோட்ல வரைங்க வரைச்சுங்க அப்ப குளோரின் போர் மாதிரியை ஒன்று ஒப்பீடு செய்து பாருங்க இந்த படத்தில் இருக்கக்கூடிய போர் அணுமாதிரியும் நீங்க வரைச்ச போர் மாதிரியும் ஒரே மாதிரி இருக்கா அப்படிங்கிறத பாருங்க பாப்பா இப்போ இங்க கொடுத்துருக்க கூடியது குளோரின் அணிவின் போர் மாதிரி கொடுத்துருக்க அப்ப நம்ம இப்ப என்ன பண்ணோம் சோடியம் குளோரைடு அப்படிங்கிற சேர்மத்தில் இருக்கக்கூடிய சோடியம் அணிவை பத்தியும் குளோரின் அணு பத்தியும் நம்ம படிச்சுட்டோம் அதன் போர் அணுமாதிரியெல்லாம் என்ன பண்ணும் இந்த ரெண்டு அணுவின் போர் அணுமாதிரியை வரைந்து படித்ததிலிருந்து இருந்து நமக்கு என்ன தெரியுது இதன் வெளிப்புற வெளிப்புரஷல்ல எத்தனை எலக்ட்ரான்கள் சொல்ல முடியுமா முடியும் சோடியத்துக்கு வெளிப்புற எத்தனை எலக்ட்ரான் இருக்கிறது ஒரே ஒரு எலக்ட்ரான் இருக்கிறது குளோரினுக்கு எத்தனை எலக்ட்ரான் இருக்கிறது எத்தனை எலக்ட்ரான் இருக்கு ஏழு எலக்ட்ரான் இருக்கிறது அப்போ வெளிப்புற செல்ல சோடியத்துக்கு ஒரு எலக்ட்ரான் இருக்கு குளோரினுக்கு ஏழு எலக்ட்ரான் இருக்கு இதுல என்ன தெரியும் இந்த ரெண்டு தனிமமும் என்ன தன்மை இல்ல நிலைத்தன்மையுடைய தனிமம் அல்ல அப்ப இந்த ரெண்டு தனிமமும் நிலைத்தன்மை இல்லாம இருப்பதனால இது ஈஸியா என்ன பண்ணும் வேதி வினையில் ஈடுபட்டு வெளிப்புற செல்ல எட்டு எலக்ட்ரானை பூர்த்தி செய்வதற்கு முயற்சி செய்யும் இப்படிதான் படிச்சிருக்கோம் அப்ப சோடியமும் குளோரினும் வேதி வினைக்கு உட்பட்டு அதன் வெளிப்புறச்சல் என்ன பண்ணும் எட்டு எலக்ட்ரானை பூர்த்தி செய்வதற்கு முயற்சி செய்யும் அது எவ்வாறு நடக்கிறது அப்படிங்கிறத நம்ம இந்த கிளாஸ் என்ன பண்ண போறோம் படிக்க போகிறோம் இப்ப சோடியம் அணுவை எடுத்துக்கோங்க சோடியம் அணுவின் வெளிப்புறச்சல் எத்தனை எலக்ட்ரான் இருக்கிற படிச்சிருக்குங்க ஒரே ஒரு எலக்ட்ரான் இருக்கிற படிச்சுங்க அப்ப இது நிலைத்தன்மை அடையணும்னா அந்த மூணாவத்த செல்ல இன்னும் எத்தனை எலக்ட்ரான் கூட வேணும் ஏழு எலக்ட்ரான் கூட வேணும் சரியா அப்போ ஏழு எலக்ட்ரானை என்ன பண்ணும் இது வாங்கணும் ஏழு எலக்ட்ரானை வாங்கும்போது மூணாவது செல்லவும் எட்டு எலக்ட்ரானை பூர்த்தி செய்து இது நிலைத்தன்மை அடையும் ஆனால் இங்கே ஒரு பிரச்சனை என்னென்னு கேட்டாச்சுன்னா சோடியம் அணுவில் எத்தனை ப்ரோட்டான் தான் இருக்கு பதினோரு புரோட்டான் தான் இருக்கு இப்போ பதினோரு ப்ரோட்டானால பதினோரு புரோட்டான் இருக்கக்கூடிய சோடியம் அணுவிற்கு இன்னொரு ஏழு எலக்ட்ரான் பண்ண முடியாது அதன் அணுவில் உட்கொள்ள முடியாது ஆகையால் ஏழு எலக்ட்ரானை வாங்கி இது எலக்ட்ரானை பூர்த்தி செய்யும் அப்படிங்குற விஷயம் என்னது ரொம்ப சிரமமான ஒன்றாகும் அப்படின்னா சோடியம் எவ்வாறு நிலைத்தன்மை அடையும் ஏழு எலக்ட்ரானை வாங்கி அதன் வெளிப்புற சொல்ல என்ன பண்ணாது எண்மை எலக்ட்ரானை பூர்த்தி செய்வது கடினம்னு பார்த்துட்டோம் அப்ப என்ன செய்தால் அது என்ன நடந்தால் சோடியத்திற்கு எண்மை எலக்ட்ரானை பூர்த்தி செய்ய முடியும் யோசிச்சு பாருங்க பார்ப்போம் என்ன செய்தா போதும் யோசிச்சு பாருங்க பாப்போம் அதுக்கு கடைசி செல் இருக்கக்கூடிய பெத்தனை எலக்ட்ரான் இருக்கு ஒரு எலக்ட்ரான் இருக்கா அந்த ஒரு எலக்ட்ரானை விட்டு கொடுத்தா என்ன ஆகும் விட்டு கொடுத்தா இப்ப மூணாவது செல் என்ன கிடையாது எலக்ட்ரான்கள் ஒண்ணும் இல்லை அப்போ எலக்ட்ரான் இல்லாத செல்ல நம்ம என்ன பண்ண முடியாது வெளிப்புற செல்ல கணக்காக்க முடியாது இப்ப அதனால வெளிப்புற செல் எதாயிரும் அந்த மூணாம் செல்ல இருந்து ஒரு எலக்ட்ரானை விட்டு கொடுத்ததுக்கு அப்புறம் சோடியத்துக்கு வெளிப்புற செல் இப்ப ஏதாகும் ரெண்டாமத்த செல் ரெண்டாம் செல் எத்தனை எலக்ட்ரான் இருக்கு பாருங்க பார்ப்போம் எத்தனை எலக்ட்ரான் இருக்கும் எட்டு எலக்ட்ரான் இருக்கா அப்போ சோடியம் என்ன செய்தா போதும் ஒரு எலக்ட்ரானை விட்டு கொடுத்தா அதன் வெளிப்புற செல் எட்டு எலக்ட்ரானை பூர்த்தி செய்து எண்மை எலக்ட்ரான் கட்டமைப்பை எதை ஒன்றும் நிறைவேற்றும் அப்ப குளோரினுக்கு இப்போ மூணு செல் இருக்கு மூணாவது தான் ஏழு எலக்ட்ரான் இருக்கு அப்ப இனி எத்தனை எலக்ட்ரான் கூட வேணும் மூணாவது செல் எண்மை எலக்ட்ரானை பூர்த்தி செய்வதற்கு ஒரு எலக்ட்ரானும் கூட போதும் சரியா அப்ப எட்டு எலக்ட்ரான் ஆகுவதற்கு குளோரின் ஒரு எலக்ட்ரானை வாங்கினா போதும் இப்போ குளோரின் ஒரு எலக்ட்ரானை வாங்கி அதன் வெளிப்புரட்சலில் எண்மை எலக்ட்ரானை ஊட்டி செய்யும் அப்போ இங்கே நம்ம பார்த்ததிலிருந்து சோடியம் என்ன பண்ணால் போதும் ஒரு எலக்ட்ரானை விட்டு கொடுத்தா போதும் குளோரின் ஒரு எலக்ட்ரானை வாங்கணும் வாங்கும்போது சோடியத்திற்கும் குளோரினுக்கும் அதன் வெளிப்புறல் என்னாகும் எண்மை எலக்ட்ரான் கட்டமைப்பை ஊட்டி செய்யும் இவ்வாறு சோடியமும் குளோரினும் எலக்ட்ரான் பரிமாற்றம் நிகழ்ந்து அவற்றுக்கிடையே எலக்ட்ரான் பரிமாற்றம் நிகழ்ந்து அதன் எண்மை எலக்ட்ரான் கட்டமைப்பை பூர்த்தி செய்யும் விதத்தை விளக்கும் போர் மாதிரி காண்பிக்கப்பட்டுள்ளது இப்போ கொடுத்திருக்க போது பார்த்தா தெரியும் இந்த படத்தில் சோடியமும் குளோரினும் வேதிவினைக்கு உட்பட்டு அதன் எண்மை எலக்ட்ரான் கட்டமைப்பு பூர்த்தி செய்யும் விதம் இந்த படத்தில் என்ன பண்ணுவோம் விளக்கப்பட்டுள்ளது இந்த படத்தை பரிசோதித்து நம்ம என்ன பண்ணும் அந்த அட்டவணையை நிரப்பணும்

குளோரின் வேதிவினைக்கு பின் அப்படி இந்த அட்டவணையில கொடுத்துருக்காங்க அப்ப நம்ம மேலே கொடுத்துருக்கக்கூடிய படத்தை ஆய்வு செய்து இந்த அட்டவணை பண்ணும் நேரப்படும் இப்போ சோடியம் வேதிவினைக்கு முன் பார்ப்போம் எலக்ட்ரான் கட்டமைப்பு ரெண்டு எட்டு ஒன்று அப்போ எத்தனை எலக்ட்ரான் இருக்குது மொத்தம் பதினொன்னு எலக்ட்ரான் இருக்கிறது புரோட்டான் எத்தனை அதுவும் பதினொன்று புரோட்டான் இருக்குல்ல மின்னேற்றம் இருக்கிறதா சோடியத்துக்கு வேதி வினைக்கு முன் மின்னேற்றம் இல்லை இப்போ இடத்துல என்ன பூஜ்ஜியம் ஆகும் எலக்ட்ரானை இழந்து அல்லது வினை நடந்தது முடிந்த பின்பு சோடியத்தில் ஏற்பட்ட மாற்றங்களை பார்ப்போம் எலக்ட்ரான் இப்போ சோடியம் குளோரைடு உருவான அந்த படத்தில் பார்க்கணும் அப்போ என்ன ஆகும் ரெண்டு எட்டு எலக்ட்ரான் கட்டமைப்பு அதிலிருந்து என்ன தெரியுது சோடியத்தின் கடைசி செல்லில் இருக்கக்கூடிய ஒரு எலக்ட்ரான் என்ன பண்ணுது விட்டு கொடுத்து விட்டேன் விட்டு கொடுத்துட்டு அப்போ எலக்ட்ரான் கட்டமைப்பு ரெண்டு எட்டு மொத்தம் எலக்ட்ரான் எத்தனை எண்ணிக்கை வருது பத்து புரோட்டான் வித்தியாசம் வருதா வரல புரோட்டான் பதினொன்னு புரோட்டான் இருக்குது மின்னேற்றம் கொடுத்துருக்காங்களா ஆ ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு அப்படிதானே ஒரு நேர் மின்னேற்றம் இருக்குது அப்போ பிளஸ் ஒன்னு அப்படின்னு அந்த கட்டத்தில் எழுதணும் அப்ப சோடியத்துக்கு என்ன ஆயிருக்கு சோடியம் என்ன பண்ணிருக்கு அதன் வெளிப்புறத்தில் இருந்து ஒரு எலக்ட்ரானை விட்டு கொடுத்து அது நேர் மின்னேற்றம் கிடைச்சிருக்குங்கிறது அட்டவணை நமக்கு என்ன முடியும் புரிந்து கொள்ள நம்ம சோடியத்துக்கு சோடியத்துக்கு பார்த்து அந்த அட்டவணையை நம்ம நிரப்பிட்டோம் அதே மாதிரி போறோம் எழுதிருவோமா எலக்ட்ரான் கட்டமைப்பு எப்படி இருக்கு ரெண்டு எட்டு ஏழு அப்போ மொத்த எலக்ட்ரான் பதினேழு பதினேழு புரோட்டான் இருக்கிறது மின்னேற்றமாக என்ன இல்லை இல்லை வேதிவினைக்கு முன் மின்னேற்றம் இல்லை வேதிவினைக்கு பின் வந்த மாற்றங்கள் என்னென்னு பார்த்த பார்ப்போம் அந்த சோடியம் கொடுத்துருக்காங்கல்ல அது உள்ள வரச்சிருக்க கூடிய அந்த குளோரின் போர் பார்த்து எழுதணும் அப்போ முதல் செல்லு ரெண்டு எலக்ட்ரான் அடுத்த செல் எட்டு எலக்ட்ரான் கடைசி செல் எத்தனை எலக்ட்ரான் இருக்கு எட்டு எலக்ட்ரான் இருக்கு என்ன காரணம் குளோரின் ஒரு எலக்ட்ரானை வாங்கிருச்சு அப்போ எலக்ட்ரான் கட்டமைப்பு ரெண்டு எட்டு எட்டுன்னு வரும் எலக்ட்ரான் எண்ணிக்கை பதினேழா நல்லா பார்த்து சொல்லணும் பதினெட்டு ஏன் ஏன் ஒரு எலக்ட்ரான் கூடியிருக்கு ஒரு வாங்குதுனால இந்த எலக்ட்ரான் எண்ணிக்கை என்னது பதினெட்டாக உயர்ந்திருக்கு ப்ரோட்டான் எண்ணிக்கைக்கு மாற்றம் இருக்கா இல்ல புரோட்டான் எண்ணிக்கை பதினேழு தான் மின்னேற்றம் கொடுத்துருக்காங்களா ஆ ஒரு என்ன கொடுத்துருக்காங்க ஒரு எது மின்னேற்றம் அல்லது ஒரு மைனஸ் சார்ஜ் கொடுத்துருக்காங்க அப்புறம் நம்ம இந்த போர் அந்த வேதிக்கு உட்படும் சோடியமும் வேதிவினைக்கு உட்படும் படத்தை விளக்கும் அந்த போர் அணுமாதிரியில் இருந்து நம்ம என்ன பண்ணோம் இந்த அட்டவணையை நிரப்பிட்டோம் இந்த அட்டவணையை நிரப்பணிலிருந்து இதில் எந்த அணு எலக்ட்ரானை பார்ப்போம் எந்த அணு எலக்ட்ரானை விட்டு கொடுத்துருக்கிறது கரெக்ட் வெரி குட் எது சோடியம் அணு எலக்ட்ரானை விட்டு கொடுத்துருக்கிறது எத்தனை எலக்ட்ரானை விட்டு கொடுத்திருக்கிறது எத்தனை எலக்ட்ரானை ஒரு எலக்ட்ரானை விட்டு கொடுத்திருக்கிறது சரியா அப்ப சோடியம் ஒரு எலக்ட்ரானை விட்டு கொடுத்து விட்டு கொடுக்கிறது குளோரின் ஒரு எலக்ட்ரானை வாங்குகிறது இப்படிதான் எலக்ட்ரான் பரிமாற்றம் நடந்து சோடியத்திற்கும் குளோரினுக்கும் இடையே ஒரு பிணைப்பு ஏற்படுகிறது அதை நம்ம பார்க்கலாமா எப்படின்னு இப்ப சோடியம் ஒரு எலக்ட்ரானை விட்டுக் கொடுத்து சோடியம் நேர்மின் அயனியாக மாறுகிறது அதை விளக்கும் ஒரு சமன்பாடை பாருங்கள் என்ஏ ஒன் எலக்ட்ரான் அப்ப இங்கே சோடியம் ஒரு எலக்ட்ரானை விட்டுக் கொடுத்து சோடியம் நேர்மின் அயனியாக மாறி இருக்கிறது அதே மாதிரி குளோரின் ஒரு எலக்ட்ரானை பெற்றுக்கொண்டு குளோரின் எதிர்மின் அயனியாக மாறுகிறது இப்ப சிஎல் பிளஸ் ஒன் எலக்ட்ரான் கிவ்ஸ் சிஎல் மைனஸ் அப்ப நம்ம இப்ப ரெண்டு சமன்பாடுகள் கொடுக்கப்பட்டுள்ளதை கவனிச்சோம் முதல் சமன்பாடு என்ன பண்ணுது என்ன எதை விளக்குகிறது சோடியம் ஒரு எலக்ட்ரானை விட்டு கொடுத்து சோடியம் நேர்மின் அயனியாக மாறுதுங்கிறத குறிப்பிடுகிறது இரண்டாமத்த சமன்பாடு என்னது குளோரின் ஒரு எலக்ட்ரானை பெற்றுக்கொண்டு குளோரின் எதிர்மின் அயனியாக மாறுகிறதுங்கு பிறக்குகிறது அப்போ இங்கே ரெண்டு வகையான அயனிகளை நம்ம படித்தோம் எதெல்லாம் நேர்மின் அயனியும் எதிர்மின் அயனியும் அப்போ எந்த அணு நேர்மின் அயனியாக மாறுகிறது பார்த்தோம் எது சோடியம் அணு சரியா எதிர்மின் அயனியாக மாறக்கூடியதோ குளோரின் அப்போ சோடியம் நேர்மின் அயனியாக மாறுகிறது குளோரின் எதிர்மின் அயனியாக மாறுகிறது நம்ம இந்த நேர்மின் அயனிகளுக்கு நம்ம ஒரு பெயர் சொல்லுவோம் கேட்ரயோன் என்று அழைக்கிறோம் நேர்மின் சுமையுடைய அயனிகளை நம்ம என்ன பெயர் சொல்லுவோம் கேட்ரையோன்ஸ் அப்ப கேட்ரோன்ஸ் எவ்வாறு உருவாகிறது என்ன செய்யும் பொழுது தனிமங்கள் எலக்ட்ரானை விட்டு கொடுக்கும் பொழுது உருவாகும் தான் நேர்மின் அயனி அல்லது கேட்ரயோன்ஸ் என்று அழைக்கப்படுகிறது எத்தனை எலக்ட்ரானை விட்டு கொடுக்கிறதோ அதை பொறுத்து அந்த பாசிட்டிவ் சார்ஜ் நம்ம பண்ணுவோம் எழுதுவோம் இப்போ சோடியம் இங்கு ஒரு எலக்ட்ரானை விட்டு கொடுக்கறதுனால என்ஏ பிளஸ்ன்னு மட்டும் போட்டிருக்கும் ஒரு பிளஸ்ஸு மட்டும் தான் போட்டிருக்கோம் ரெண்டு எலக்ட்ரானை விட்டு கொடுக்க தனிமமாக இருந்தால் என்ன பண்ணுவாங்க டூ பிளஸ்ன்னு எழுதுவாங்க சரியா அதே மாதிரி எதிர்மின் அயனிகளை நாம் ஆனையோன் என்று அழைக்கிறோம் எதிர்மின் அயனிகளுக்கு நம்ம என்ன பேர் சொல்லுவோம் ஆனையோன் என்று அழைக்கிறோம் அப்போ எவ்வாறு ஆணையான் உருவாகிறது தனிமங்கள் எலக்ட்ரானை பெற்று கொள்ளும் பொழுது அது ஆணையோனாக மாறுகிறது ஆணையோனை குறிப்பிடுவதற்கு நம்ம என்ன 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 மின்னேற்றத்தை கொடுப்போம் எதிர் மின்னேற்றம் நெகட்டிவ் சார்ஜை குறிப்பிடுகிறோம் இப்போ எத்தனை எலக்ட்ரானை பெற்று கொண்டிருக்கிறதோ அதை பொறுத்து அதுக்கு என்ன கிடைக்கும் நெகட்டிவ் சார்ஜ் கிடைக்கும் இப்போ நம்ம இந்த கேஸில் பார்த்தோம்னா குளோரின் வந்து ஒரு எலக்ட்ரானை வாங்குறதுனால ஒரு மைனஸ் சார்ஜ் குறிப்பிட்டு இருக்காங்க இப்போ ரெண்டு எலக்ட்ரானை வாங்கக்கூடிய தனிமை மாறுந்த என்ன பண்ணும் டூ மைனஸ்னு எழுதியிருப்பாங்க அப்போ நேர்மின் அயனிக்கு என்ன பேர் சொன்னோம் கேட்ரியோன் என்றும் எதிர்மின் அயனிக்கு என்ன பேர்

இந்த எதிர் எதிர் அயணிகள் மின் கவர்ச்சி விசையில் ஈடுபடுகிறது இவ்வாறு இந்த ஈர்ப்பு விசையில் ஈடுபடும் பொழுது இவற்றுக்கிடையே ஒரு பிணைப்பு ஏற்படுகிறது இந்த பிணைப்பைத்தான் நம்ம என்ன வருவோம் அயணி பிணைப்பு என்று அழைக்கிறோம் அயணி பிணைப்புனா என்ன எதிர் எதிர் உடைய அயணிகளுக்கிடையே உருவாகும் மின் கவர்ச்சி விசையை நம்ம என்ன பண்ணுவோம் அயணி பிணைப்பு என்று அழைக்கிறோம் அப்போ அயனி பிணைப்பு எவ்வாறு உருவாயிருக்கு சொல்ல முடியுமா எவ்வாறு உருவாயிருக்கிறது இந்த தனிமங்களுக்கிடையே என்ன பண்ணியிருக்கு எலக்ட்ரான் பரிமாற்றம் நடந்திருக்கு அப்படிதானே சோடியம் ஒரு எலக்ட்ரானை விட்டுக் கொடுத்துருக்கு குளோரின் நம்ம எலக்ட்ரான் பரிமாற்றம் படிச்சிருக்கோம் அப்ப எலக்ட்ரான் பரிமாற்றம் மூலம் தோன்றும் பிணைப்பை நம்ம அயனி பிணைப்பு என்று கூறலாம் அயனி பிணைப்பு தெரிஞ்சிருச்சா எலக்ட்ரான் பரிமாற்றம் மூலம் எதிர் எதிர் மின்னேற்றமுடைய அயனிகளுக்கிடையே தோன்றும் பிணைப்பை நம்ம என்னோம் அயனி பிணைப்பு என்று அழைக்கிறோம் அந்த எதிர் எதிர் மின்னேற்றமுடைய அயணிகளுக்கிடையே உள்ள மின் கவர்ச்சி விசைதான் அந்த அயணிகள் என்னது ஒன்றோடு ஒன்று சேர்த்து அதை இணைத்து வைக்கிறது அப்ப அயனி பிணைப்பு என்றால் என்ன அல்ல அயனி பிணைப்புனால் என்ன அப்படிங்கிறது உங்க நோட்ல ஒன்று குறிச்சு வைக்கணும் அயனி பிணைப்பு எலக்ட்ரான் பரிமாற்றம் மூலம் தோன்றுகிறது அதே மாதிரி என்னது எதிர் எதிர் மின்னேற்றம் உடைய அயனிகளுக்கு இடையே தோன்றும் பிணைப்பு தான் என்னது அயனி பிணைப்பு அப்படிங்கிறது நீங்க என்ன பண்ணும் நோட்ல குறிச்சு வைக்கணும் அப்ப சோடியம் குளோரைடு மூலக்கூர் உருவாகும் விதத்தை நாம் பார்த்தோம் இப்ப சோடியம் குளோரைடில் என்ன பிணைப்பு இருக்கிறது படிச்சிருக்கோம் இப்போ என்ன பிணைப்பு இருக்கிறது படிச்சோம் அயனி பிணைப்பு இருக்குங்கிறத படிச்சோம் அப்போ சோடியம் குளோரைடு உருவாகும் விதம் எவ்வாறு என்பதை ஒன்று பா ஞாபகப்படுத்தி பார்ப்போம் சோடியம் என்ன பண்ணிச்சு ஒரு எலக்ட்ரானை விட்டு கொடுத்து சோடியம் அயனியாக மாறுது குளோரின் ஒரு எலக்ட்ரானை பெற்று என்ன பண்ணும் குளோரின் அயனியாக மாறும் இப்படி சோடியம் அயனியும் குளோரின் அயனியும் தன் வெளிப்புற செல்லில் எண்மை எலக்ட்ரான் கட்டமைப்பை பூர்த்தி செய்து நிலைத்தன்மையை அடைகிறது இந்த இரண்டு அயனிகளும் அருகருகே வரும்பொழுது எனது அதற்கிடையே ஒரு ஈர்ப்பு விசை உருவாகிறது அந்த ஈர்ப்பு விசையை நாம் அயனி பிணைப்பு என்று கூறுகிறோம் அந்த ஈர்ப்பு விசை காரணமாக சோடியம் அயனியும் குளோரின் அயனியும் ஒன்றாக சேர்ந்து என்ன மாறுகிறது சோடியம் குளோரைடு மூலக்கூறாக மாறுகிறது அப்போ சோடியம் குளோரைடு உருவாகும் விதத்தை நம்ம படித்தோம் இந்த சோடியம் குளோரைடு மூலக்கூறு உருவாகும் விதத்தை விளக்கும் ஒரு வீடியோவை பார்ப்போம் சோடியம் குளோரைடு உருவாகும் விதத்தை விளக்கும் ஒரு வீடியோவை நாம் இப்பொழுது பார்க்கலாம் சோடியம் அணுவும் குளோரின் அணுவும் இணைந்து சோடியம் குளோரைடு மூலக்கூறு உருவாகிறது இந்த மூலக்கூறில் சோடியத்தையும் குளோரினையும் இணைக்கும் வேதிப்பிணைப்பு எது என பார்க்கலாம் அணியல் பதினொன்று உள்ள சோடியம் அணுவை கவனியுங்கள் இரண்டு எட்டு ஒன்று என்பதே சோடியம் அணுவின் எலக்ட்ரான் கட்டமைப்பு விதியின் அடிப்படையில் சோடியம் அணுவிற்கு அடைய வெளிப்புற உள்ள ஒரு எலக்ட்ரானை விட்டுக் கொடுத்தால் போதும் அணியின் பதினேழு உள்ள குளோரின் அணுவை கவனிக்கவும் இரண்டு எட்டு ஏழு என்பதே குளோரின் அணுவின் எலக்ட்ரான் கட்டமைப்பு கே ஷெல்லில் இரண்டு எலக்ட்ரான் எல் ஷெல்லில் எட்டு எலக்ட்ரான் எம் ஷெல்லில் ஏழு எலக்ட்ரான் அணுக்கருவில் பதினேழு புரோட்டானும் பதினெட்டு நியூட்ரான்களும் காணப்படுகிறது குளோரினின் வெளிப்புற ஷெல்லில் ஏழு எலக்ட்ரான் காணப்படுகிறது ஒரு குளோரின் அணுவிற்கு நிலைத்தன்மை அடைய ஒரு எலக்ட்ரான் தேவைப்படுகிறது சோடியமும் குளோரினும் வேதிவினையில் ஈடுபடும்போது சோடியம் அணு வெளிப்புற ஷெல்லுள்ள ஒரு எலக்ட்ரானை இழந்து சோடியம் அயனியாக மாறுகிறது என்ஏ கியூஸ் என் பிளஸ் பிளஸ் ஒன் எலக்ட்ரான் குளோரின் அணு ஒரு எலக்ட்ரானை பெற்றுக்கொண்டு குளோரைடு அயனியாக மாறுகிறது சிஎல் பிளஸ் ஒன் எலக்ட்ரான் கிவ்ஸ் சிஎல் மைனஸ் சோடியம் குளோரைடு மூலக்கூர் உருவாகுவது எவ்வாறு என பார்க்கலாம் இந்த படத்தை கவனியுங்கள் சோடியம் அயனியின் எலக்ட்ரான் கட்டமைப்பு இரண்டு எட்டு குளோரின் அயனியின் எலக்ட்ரான் கட்டமைப்பு இரண்டு எட்டு எட்டு ஆகும் எதிரெதிர் மின்னேற்றமுடைய சோடியம் அயனியும் குளோரின் அயனியும் இணைந்து சோடியம் குளோரைடு மூலக்கூர் உருவாகிறது எலக்ட்ரான் பரிமாற்றம் மூலம் தோன்றும் பிணைப்பே பிணைப்பு எனப்படுகிறது எதிரெதிரி மின்னேற்றம் உள்ள அயனிகளுக்கு இடையிலான ஈர்ப்பு விசையை அயனி பிணைப்பில் அயனிகளை சேர்த்து வைக்கிறது வீடியோவை பார்த்தோம் அல்லவா இப்ப நம்ம இங்கே சோடியம் குளோரைடு மூலக்கூறு உருவாகும் விதத்தை எல்லாம் படிச்சுட்டோம் இதை அங்கே உங்கள் நோட்ல என்ன பண்ணும் நம்ம சொன்ன இந்த எல்லாம் உங்கள் நோட்டில் குறித்து வச்சுக்கணும் அடுத்து நம்ம பாருங்க மெக்னீசியமும் ஆக்சிஜனும் சேர்ந்து மெக்னீசியம் ஆக்சைடு உருவாகும் விதத்தை விளக்கும் அந்த அல்லது எலக்ட்ரான் பரிமாற்றம் நடைபெறும் அந்த எலக்ட்ரான் புள்ளி படம் கொடுக்கப்பட்டுள்ளது அப்போ இந்த எலக்ட்ரான் புள்ளி படத்தில் பார்த்தாங்கன்னா வெளிப்புற சொல்லுள்ள எலக்ட்ரான்களை தான் என்ன பண்ணிருப்பாங்க குறிச்சிருப்பாங்க அப்போ இங்கே மெக்னீசியமும் ஆக்சிஜனும் சேர்ந்து மெக்னீசியம் ஆக்சைடு உருவாகும் விதத்தை விளக்கும் எலக்ட்ரான் புள்ளி படம் கொடுக்கப்பட்டுள்ளது அப்போ இந்த படத்தை பார்த்து எந்த அணு எலக்ட்ரானை விட்டு கொடுக்குறது எது எலக்ட்ரானை வாங்குகிறது எத்தனை எலக்ட்ரானை விட்டு கொடுக்குறது அப்படிங்கிறதெல்லாம் என்ன பண்ணும் அதை பகுப்பாய்வு செய்து நம்ம அந்த சோடியம் குளோரின்ல பார்த்தா அதே மாதிரி தான் இங்கே இதை நீங்கள் இந்த படத்தை ஒன்று பார்த்து இந்த அட்டவன் என்ன பண்ணும் நிரப்பணும் நிரப்பி மெக்னீசியம் எத்தனை எலக்ட்ரானை விட்டு கொடுத்துக்கிறது குளோரின் எத்தனை ஆக் சாரி ஆக்சிஜன் எத்தனை எலக்ட்ரானை வாங்கி எல்லாம் பார்த்து இந்த அட்டவன் என்ன பண்ணும் நிரப்பி மெக்னீசியம் ஆக்சைடு உருவாகும் விதத்தை உங்கள் நோட்டில் என்ன பண்ணும் குறித்து வைக்கணும் இது ஒரு ஹோம்ஒர்க்காக நீங்கள் என்ன பண்ணணும் செய்யணும் தொடர்ந்து நம்ம சோடியம் ஆக்சைடு எவ்வாறு உருவாகிறது என்பதை நம்ம அடுத்த வகுப்பில் என்ன பண்ணுவோம் படிப்போம் நன்றி வணக்கம்